வணக்கம் மக்களே. 12வது படிக்கிற ஸ்கூல் பசங்களுக்குள்ளேயே ஜாதி வரியில கூட படிச்ச பையனையே வீடு பூந்து வெட்டி இருக்காங்க. தடுக்க வந்த தங்கச்சியும் அறிவாளால வெட்டப்பட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நாங்குநேரியில் கூலி தொழிலாளி முனியாண்டி, அவருடைய மனைவி அம்பிகாபதி, அவருடைய பையன் சின்னதுரை 12வதும் படிச்சுட்டு இருக்கான். சின்னதுரைக்கு 14 வயதுல ஒரு தங்கச்சி இருக்கு. நாங்குநேரியிலேயே 12வது வரும் ஸ்கூல் இருந்திருக்கு. இவங்களும் அதே ஊர் சேர்ந்தவங்க தான். ஆனா அந்த ஸ்கூல் சேர்க்கல. ஏன் சேர்க்கலாம்? அந்த ஸ்கூல்ல சேர்த்தனா தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லிட்டு மேல உள்ள ஜாதியினர் அவமானப்படுத்துவாங்க சொல்லிட்டு நாங்குநேரி ஸ்கூல்ல சேர்க்காம பக்கத்து ஊரான வள்ளியூர்ல சேர்க்கிறாங்க. காலங்கள் போகுது. சின்னதுரை எப்போ 12வது படிக்கிறோம் வள்ளியூர் ஸ்கூல்ல, காலங்கள் போக போக நாங்குநேரி மேல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் வள்ளியூர் ஸ்கூல்ல இப்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்னதுரையை பத்தி அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? அதனால சின்னதுரைய ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க. எடுத்துட்டு வர காசையும் வாங்கியிருக்காங்க, அடிச்சு வாங்கியிருக்காங்க, கொண்டு வர சாப்பாடையும் வாங்கியிருக்காங்க. சின்னதுரைய காசையை கொடுக்காம சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றது கடைக்கு போயிட்டு மற்ற பொருளும் எல்லா பொருளும் வந்து அவங்களும் போயிட்டு வாங்குறதே கிடையாது. சின்னதுரை கிட்ட தான் காசு கொடுத்து வாங்க சொல்லியிருக்காங்க. சின்னதுரையும் ஒரு கட்டத்து மேல ஏன் இது போல பண்றீங்க சொல்லி கேட்டிருக்காங்க. மேல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஒரு சில சொல்றாங்க, உங்க அம்மாலாம் எங்களை போல சமூகத்தை சேர்ந்த வீட்டில தான் வேலை பார்த்து உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. நீயும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தானே, நீயும் இந்த வேலையை பண்ணு, எங்களுக்கு வேலை செய்ய போல கட்டாயப்படுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சின்னதுரையால பொறுக்க முடியாம ஸ்கூலை விட்டு தங்குறான். சின்னதுரையுடைய அம்மா கேட்கறாங்க, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை சொல்லி கேட்கறாங்க. அப்படி இருந்து அவனால எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல வற்புறுத்தி கேட்கறாங்க, என்ன பிரச்சனை சொல்லி கேட்கறாங்க. உடனே சின்னதுரை அழுதபடியே நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். எனக்கு ஸ்கூல் போகிறதே பிடிக்கல சொல்லி அழுதுருக்கான். வள்ளியூர் ஆசிரியர் போன் பண்றாங்க, ஏன் உங்க பையன் ஸ்கூலுக்கு வரல சொல்லி போன் பண்ணி கேட்கறாங்க. அவங்க அம்மாவும் நடந்தது சொல்றாங்க. சொல்லி மறவதுனாலே ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. வர சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை நடந்தது கரெக்டா எழுதி கொடுக்க சொன்னாங்க. சின்னதுரையும் எல்லாத்தையும் எழுதி ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆசிரியர் படிச்சு பார்த்து மேல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் கூட்டு கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச அன்னைக்கே அந்த மாணவர்கள்லாம் சின்னதுரைய கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கே சின்னதுரை வீட்டுக்கு போயிட்டு மேல் ஜாதி பசங்க 4 பேர் போயிட்டு கதவு தட்டுறாங்க. அவங்க அம்மா கதவு திறக்கிறாங்க. அவங்க அம்மா வெட்டி உதச்சிட்டு உள்ள போயிட்டு ஒரு கத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சராமரியா தாக்குறோம். ஜாதி பேரை சொல்லிக்கிட்டே தாக்குறோம். தடுக்க வந்த தங்கச்சியும் தாக்குறோம். தாக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நாமளா நினைச்சிட்டு இருக்கோம் ஜாதியே இல்லாத உலகத்துல தான் இருக்கும் சொல்லிட்டு. இத்தனைக்கு அந்த பசங்களுக்கு 18 வயசுடன் கம்ப்ளீட் ஆகல, 12வது படிக்கிறானுங்க. அவனுங்களுக்கு இந்த அளவு ஜாதி வரி இருந்திருக்குன்னா யார் காரணமும் தெரியல. ஜாதிகளை முழுமையாக ஒழிக்கிறதுக்காக தான் ஜாதிகளை சம்மந்தப்பட்டு படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி இருந்து குறைஞ்ச பாடு இல்லை. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாமன்னன் படத்திலையும் ஒதுக்கப்பட்ட சமூகத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஆனா அந்த படத்துல ரத்தினவேலும் ஒரு கேரக்டர் வரும். ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கேரக்டர் தான் மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்ட் பண்ணி கொண்டு போனாங்க. ஒருவேளை அதோடைய வெளிப்பாடு தான் எதுவாக கூட இருக்கணும்.